அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரசமணி சித்தர்கள் முறைப்படி எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு முக்கியமாக தேவையானது ஜாதிலிங்கம், அதாவது வாழை ரசம் சொல்லக்கூடிய வாழை ரசம் பிரித்து எடுக்கக்கூடிய ஜாதிலிங்கம். இந்த ஜாதிலிங்கத்தில் நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாதிலிங்கம், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது செயற்கை முறைப்படி உருவாக்கக்கூடிய ஜாதிலிங்கம். அது வந்து ரசம் பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அது ஒரிஜினல் வாழை ரசமும் நமக்கு கிடைக்காது, அதாவது லிங்க ரசமாக இருக்காது. ஏன் அப்படின்னா, சித்தர்கள் சொல்லியிருக்கிறது ஒரிஜினலான பாறை இயற்கையாகவே நமக்கு பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பாறை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ரசம்தான் வந்து உயர்ந்த வகை வாழை ரசம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வாழை ரசத்தை தான் நம்ம இன்றைக்கி எப்படி பிரிக்க போகிறோம், அந்த கல் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத மாதிரி கூட நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இன்றைக்கி. இப்போது பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிங்க பாஷானம் சொல்லக்கூடிய லிங்க பாஷான கல். இதுதான் வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு விளையக்கூடிய ஒரு பாறை. இது வந்து நம்ம ஊர்களில் நம்ம இந்தியா நாடுகளில் கிடைக்கிறது இல்லை. இது வந்து நம்ம எடுக்கிறது ஹாலாண்டு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாடுகளிலிருந்து நம்ம இது இறக்குமதி பண்ணுற நண்பர்கள் மூலயமாக. இந்த லிங்கத்திலேருந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய ரசம்தான் வந்து ஒரிஜினல் வாழை ரசம். இதில் இருந்தால் சித்தர்கள் வந்து ஒரிஜினலாகவே வாழை ரசத்தை பிரித்து எடுத்தாங்க. இது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போது கடைகளில் இருக்கக்கூடிய ஜாதிலிங்கத்தை நீங்கள் வாங்கி கையால் நொறுக்குனீங்க அப்படின்னா நொறுங்காது, அதை சுத்தியல் வச்சும்போது கூட தான் நம்ம நொறுக்க முடியும். ஆனால் இது ஒரிஜினலாக விளையக்கூடிய பாறைன்றது அப்படி கிடையாது. இப்போ நம்ம கையில் எடுக்கிறோம் பாருங்கள், இப்படி கையால் எடுத்து நம்ம கையால் இப்படி நொறுக்கும் பொழுது இது வந்து தூள் தூளாக ஆகும். இதுதான் வந்து ஒரிஜினல் பார்த்தீங்களா. இது மாதிரி வந்து கையாலே நொறுக்கக்கூடிய எளிதான ஒரு இதாக இருக்கணும், ரொம்ப கடினமான ஒரு பாறையாக இருக்காது. ஏன்னா செயற்கையாக வளர்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான், அவங்க செயற்கையாக பண்ணுறதுனால அதை சுற்றி வச்சு தான் உடைக்கணும். இப்போ நம்ம இயற்கையாக விளைஞ்சது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கல்வத்தில் ஏற்றி அரைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. இதை அப்படியே போட்டு கூட நம்ம பதங்க முறைப்படி நம்ம ரசத்தை இதிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து எளிமையான ஒரு இது இருக்கும். இது ஏன் இப்போ நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி பல பேர் வந்து ரசமணி உருவாக்குறேன் அப்படின்ற பேரில் இதோடைய பேரை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க. ஒரிஜினல் ரசமணி எப்படி இருக்கும், அது எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியாத மக்கள் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிட்டு வராங்க. அதனால் அதில் வந்து நம்ம ஒரு தெளிவை பிறக்கணும் அப்படின்றதுக்காக இப்போது ஸ்டார்டிங்கிலேருந்து ரசமணிக்கு தேவையான ரசம் பிரித்து எடுக்கிறதுலேருந்து ஒரு முழுமையான சக்தி வாய்ந்த ரசமணியை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது முதல் கொண்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பதிவிட போகிறோம். A to Z இதை எப்படி நம்ம ரசம் பிரித்து எடுக்கிறோம், இதுக்கு ஒரு துருசு எப்படி ரெடி பண்ணுறோம், அந்த துருசை வச்சு நம்ம விரல் இலைச்சாரை வச்சு எப்படி நம்ம உங்களுக்கு அந்த ரசத்தை பாதரசமணியாக உருவாக்குறோம், அப்புறம் எப்படி புடமேடுறோம், அந்த புடமிட்டு அந்த மணிக்கு எப்படி உயிர் கொடுக்குறோம், அந்த இது முதல் கொண்டு நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது அந்த நான் சொன்ன இப்போது லிங்க பாஷணத்தை இப்போ வந்து கல்லில் ஏற்றி கல்வத்தில் ஏற்றி நம்ம அரைக்கணும், தூளை மைய அரைக்கணும். அரைச்சி இதுக்கப்புறமேட்டா இதை வந்து நம்ம பதங்கம் பானையில் இந்த பொடியை எடுத்து பதங்கம் பானையில் வச்சு பதங்கம் பண்ணி ரசத்தை பிரித்து எடுக்கணும். அந்த பதங்கம் பானை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஒரிஜினல் லிங்க பாஷணம் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப நேரம்லாம் அரைக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு அது கல்லை நம்ம கையில் எடுக்கும்போதே தூள் தூளாக நொறுக்கி தான் இப்போ நம்ம கல்லத்தில் போட்டு அரைச்சிட்ருக்கோம். இது அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மணல் மாதிரி நைஸாக ஆகிடும். இந்த நைஸாக வரக்கூடிய அந்த பொடியை தான் நம்ம பதங்கம் பானையில் வச்சு பதங்கம் பண்ணணும். ரொம்ப நேரம் அரைக்கணுன்ற அவசியமும் இல்லை. இதுவே நீங்கள் அந்த கடைகளில் வைக்கக்கூடிய ஜாதி லிங்கத்தம், அதாவது வைப்பு லிங்கம் சொல்லக்கூடியது, அந்த லிங்கம் பாஷான கல்லை எடுத்திங்க அப்படின்னா இதில் வச்சு நம்ம சுற்றியை வச்சு உடச்சினா நமக்கு கட்டி கட்டியாக தான் கிடைக்கும். கட்டி கட்டியாக கிடைக்கிறது அரைச்சி எடுக்கும்போது அதில் ரசமும் அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது. அது வந்து சுத்தமான லிங்க ரசமாகவும் இருக்காது. அது நார்மலாக நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய ரசத்தையும் கந்தகத்தையும் சேர்த்து தான் அந்த வைப்பு லிங்கம் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து அப்படி கிடையாது, இயற்கையாக வந்த பாறை அப்படின்றதுனால இந்த நம்ம இதில் செய்யக்கூடிய ரசமணிக்கு வந்து பவர் அதிகம், சக்தி அதிகம். நம்ம நினைத்த காரியத்தை வந்து இந்த லிங்க அந்த ரசமணியெலாம் நம்ம வந்து நம்ம செய்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து நமக்கு பவர்ஃபுல் ரசமணி நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அந்த ஜாதிலிங்கத்தை மைய அரைச்சாச்சு. இப்போ ரொம்ப நைஸாக இருக்க பார்த்தீங்கன்னா அதில் மினுக்குது பாருங்கள், அதை தான் வந்து பாத்திரசம். இதை தான் நம்ம இந்த கல் தனியாகவும் ரசம் தனியாகவும் பிரித்து எடுக்க போகிறோம்.
இதை எப்படி பதங்கம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த அரைச்சி வச்சுருக்கிறத இது மாதிரியான பதங்கம் பானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரசம் நல்லா அந்த வேக்கம் காற்று நல்லா போய் நமக்கு வந்து ரசம் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த பல்லாவில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த லிங்கத்தை போடுறோம். போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம இப்போ ஒரு பானை ஒன்று அந்த மேலே இதே மாதிரியான பானை ரெண்டு பானையும் ஒரே மாதிரியான பானையை எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இதில் வந்து ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரி பானையில் வச்சு நம்ம இதை வந்து பதங்கம் பண்ணி எடுக்கணும். அந்த மேல் பானையில் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி மூலிகை சாறால் அந்த பானையை வந்து ஃபுல்லாக வந்து இது பண்ணணும், முழுவி எடுத்துக்கணும். அது முழுவி வச்சு எப்படி முழுகணும் அப்படின்றத நம்ம அதை பார்ப்போம். முழுவி வச்சுக்கிற பானையை இது மேலே வந்து கவுத்து நம்ம அடுப்பில் வச்சு எரிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மரத்து விறகால் எரிக்கணும். அப்போ தான் அதோடைய தீ வந்து ஒரே நிலையில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த லிங்க பாஷணத்தை இப்படி தூள் தூளாக பொடியாக்கி கல்வெத்தில் ஏற்றி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பொடியை வந்து பதங்கம் முறைப்படி நம்ம வந்து இதிலேருந்து ரசத்தை பிரித்து எடுக்கணும். அதுவும் இந்த ரசத்தை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு இது மாதிரியான பல்லா எடுத்துக்கணும். இந்த பல்லாவில் முதல்ல இரண்டு முறை இந்த குப்பைமேனி இலை சாறை எடுத்து காய அதாவது இந்த பானையில் ஃபுல்லாக உள்ளாத தடவிடணும். இது மாதிரி அதோடைய சாறை விட்டு தடவும் பொழுது அந்த பானை அந்த பானையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாமே அடைஞ்சிடும் முழுமையாக. இது மாதிரி இரண்டு முறை குப்பை மேனி இலைச்சாரால் அரைச்சி ஃபுல்லாக அந்த பானை ஃபுல்லாக தடவணும். உள்ளார தடவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மூணாவது முறையாக உத்தாமணி சொல்லக்கூடிய வேலிப்பருத்தி, இந்த வேலிப்பருத்தி சாறால் மறுபடியும் அதே மாதிரி அந்த பல்லாவை சுற்றி அந்த சாறை இட்டு ஃபுல்லாக அதில் பரவலாக நல்லா அந்த சாறை படுற மாதிரி இந்த பல்லாவில் தடவிட்டு வெயிலில் காய வச்சு நம்ம அந்த பல்லாவை எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இதில் தான் நமக்கு வந்து ரசம் நிறையா வீணாகாமல் ரசம் வந்து முழுமையாக நம்ம கையில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அப்படியே அந்த பல்லாவை நம்ம பயன்படுத்தும் போது நிறையா ரசம் வீணாகும். அதனால் இது ரசத்தை நிறைய நமக்கு கிடைக்கணும், வேஸ்டேஜ் ஆகாத கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த சாறுகளை விட்டு அந்த பானையை வந்து ஃபுல்லாக நம்ம துடைக்கிறோம். துடைச்சி அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த பானையை வந்து நம்ம பதங்கம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து பரவலாக அந்த சாறை வந்து நம்ம ஃபுல்லாக ஃபுல்லாக ஊற்றி தடவியாச்சு. இதை அப்படியே வெயிலில் இது காயிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு இந்த பானையை நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இந்த பானையை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பதங்கம் எப்படி பண்ணணுன்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதங்கம் எப்படி பதங்கம் முறைப்படி இந்த ரசத்தை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி அந்த மூலிகை சாறு தடவின பானையை பதங்கம் பானையை இது மேலே வந்து கரெக்டாக வாய் ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டி கேப் இல்லாமல் இது மாதிரி வச்சு போடணும். போட்டதுக்கப்புறம் இதை வந்து சீலைமன் பண்ணணும். சீலைமன் பண்ணி அடுப்பில் ஏற்றி எரிய விட்டோம் அப்படின்னா பதங்கம் முறைப்படி நமக்கு ரசம் உயர்ந்த ரசமான வாழை ரசம் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி கேப் இல்லாமல் நம்ம போடணும். இப்போது இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து காற்று போகாத இது மாதிரி மண்ணால் ஃபுல்லாக மொழிவிடணும். மொழிவிட்டு இதுக்கு மேலே வந்து சீலை மண் சுத்தணும். அப்போ தான் நமக்கு வந்து ரசம் வீணாகாத நிறைய ரசம் கிடைக்கும். அச்சோ ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சீலை மண், அதாவது சீலையில் வந்து
அந்த சேரை ஃபுல்லாக தடவணும். தடவுனா தான் அந்த துணியில் இருக்கக்கூடிய கேப் வந்து பார்த்திங்கன்னா அடையும். அப்போ தான் வந்து நம்ம பானையில் சுற்றும் பொழுது ரசம் வீணாகாத நமக்கு கிடைக்கும். இப்படி தான் வந்து முறைப்படி வந்து சேலையுமே பண்ணணும். நிறைய பேர் முன்னாடி சேலையை சுற்றிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேதை தடவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த முறைப்படி இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடிய இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரசம் வீணாகாத ஃபுல்லாக கிடைக்கும். இந்த பதிவு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து ரசமணி செய்கிறன்ற பேரில் நிறைய டூப்ளிகேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க, போலியான ரசமணிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடையில் விற்கக்கூடிய சாதா வங்க ரசம்னு சொல்லக்கூடிய கடை ரசத்தை வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி லிங்கத்தை நம்ம லிங்கத்திலேருந்து ஒரிஜினல் அதுவும் ஒரிஜினல் ரிங்கும் இது தான். இந்த லிங்கத்திலேருந்து நம்ம பிரித்து எடுக்கக்கூடிய ரசத்தில் தான் நம்ம ரசமணிகள் செய்கிறோம். அதனால் இது சக்தி வாய்ந்ததாகவும் வருது, மக்கள் இடையில் இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த ரசத்தை நம்ம எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படின்றது ஒரு தெளிவு நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதாக தான் இந்த பதிவை நம்ம பதிவிடுறோம். சரிங்களா, இது மேற்கொண்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இது மாதிரி சுத்தணும். அந்த நம்ம ஏற்கனவே அந்த இரண்டு பானையும் ஒன்றா ஒட்டி நம்ம பண்ணியிருக்கிறதுல இந்த துணியால் சிலை மண்ணால் இப்படி சுற்றி இதை போடம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலையை அதில் நம்ம பானையில் சுற்றிட்டு அதுக்கு மேலேயும் இந்த மண்ணால் வந்து ஃபுல்லாக காற்று போகாத அளவுக்கு இது முறைப்படி பூசி முழுவணும். முழுவனதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா எரிய விடணும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம போடம் அந்த சிலை மண் செஞ்ச பானையை அடுப்பில் வச்சு அதுவும் ஒரு மாதிரி விறகால் எரிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீ ஒரே நிலையில் இருக்கும். அப்படி ஒரே மர விறகால் நம்ம எரிக்கும்போது நமக்கு ரசம் வீணாகாத முழுமையாக கிடைக்கும். இது மாதிரி வந்து 3 மணி நேரம் நம்ம அந்த பானையை எரிய விடணும். எரிய விட்டோம் அப்படின்னா இது மேலே வந்து நமக்கு ரசம் வந்து அந்த பானையில் பதங்கம் பானையில் மேலே படிஞ்சிருக்கும். அதில் முக்கியமான விஷயம் அந்த பானையை வந்து சூடேற விடாமல் பார்த்துக்கணும். இது வந்து ஈர சாக்கும் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா பச்சை சாணியை அந்த பானை மேலே வச்சு நம்ம இது மாதிரி மொழி வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மேலே பதங்கமாகக்கூடிய ரசம் அப்படின்றது நமக்கு சூடு ஏறாமல் விரயமாகாமல் கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த அடுப்பை வந்து 3 மணி நேரம் எரிய விடணும். விடாமல் எரிய விட்டு நம்ம இந்த பானையை ஆற வச்சு இறக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லிங்க ரசமானது கிடைக்கும். சரிங்களா, இப்படி தான் வந்து இந்த முறைப்படி தான் வந்து நம்ம லிங்க ரசத்தை பிரித்து எடுக்கணும் லிங்கத்திலேருந்து. அதுவும் இயற்கையாக விளையக்கூடிய ஒரு பாறையிலேருந்து இது மாதிரி பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ரசமணிகள் வந்து ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த ரசமணிகளாக நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம மொழி விடணும். அப்போ தான் நமக்கு ரசம் வீணாகாது. சித்தர்கள் பெரும்பாலும் இந்த மாட்டு சாணத்தை தான் எல்லா விஷயத்துக்குமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாட்டு சாணம் தான் நமக்கு இயற்கையாகவே எல்லா விதமான சக்திகளையும் கொடுக்கக்கூடியது. அந்த ஈர சாக்கு போடுறத விட இது மாதிரி ஈர சாணியை நம்ம பண்ணுறது இன்னும் நமக்கு சிறப்பான ரசம் கிடைக்கும். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து சித்தர்கள் முறைப்படி நம்ம பதங்க முறைப்படி எடுக்கிறது. ஏன்னா சித்தர்கள் வந்து கோணி சாக்கு அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, காடுகளில் அது கிடைக்காது அப்படின்றதுனால இந்த மாட்டு சாணத்தை தான் வச்சு நம்ம பயன்படுத்துவாங்க அந்த பானை சூடேறாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சாணம் உணர நம்ம அதில் தண்ணி தெளித்து அதை காய விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை. இது மாதிரி எடுக்கும்பொழுது தான் அந்த ரசமணிக்கு வீரியம் அதிகமாகவும் ஆகும், அந்த ரசத்தில் உள்ள சத்துக்கள் அப்படியே இருக்கும். இதுதான் வந்து ஒரு நல்ல சித்தர்கள் முறையில் பதங்கம் முறைப்படி எடுக்கக்கூடிய ரசம். இப்படி தான் எடுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ பண்ணி எடுப்பாங்க, அதெல்லாம் முறை கிடையாது. இதுதான் ஒரிஜினலாக சித்தர்கள் முறைப்படி எடுக்கக்கூடிய மணி இது ரசம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பானையை வந்து நம்ம இறக்கி ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு அந்த சீலை மண் பொடம் போட்டதை நாம் பிரிக்க போகிறோம். இறக்கி வச்சாச்சு. இது தொடர்ந்து இந்த பானை ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டு பிரிக்கக்கூடாது. ஆறின உடனே பிரித்து எடுக்கும்பொழுது நமக்கு மேல் பானையில் அந்த பதங்கம் முறைப்படி இறக்கின ரசம் வந்து அந்த மேல் பானையில் படிஞ்சிருக்கும். அந்த ரசத்தை நம்ம சேகரித்து சுத்தி முறை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போது இதை சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம பிரிக்கிறோம். மேலே இருக்கிற அந்த நம்ம வச்ச சாணியை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த சீலை மண்ணை மெதுவாக பிரிக்கணும். பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ரசம் மேலே படிஞ்சிருக்கும். பார்ப்போம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரசம்தோ மேலே போய் படிஞ்சிருக்கு. அந்த லிங்கம் தனியாக ரசம் தனியாக இருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த ரசத்தை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரசமணி, இந்த ரசத்தில் செய்யக்கூடிய ரசம் வந்து முக்காலத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ரசமணியாக சித்தர்கள் சொன்ன உயர்ந்த ரக குளிகையாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரசத்தை ஃபுல்லாக நம்ம அதை பானையில் தள்ளுறோம். ரசம் உயர்த்து தெரியுதுங்களா? இந்த ரசத்தை நம்ம அப்படியே சேகரித்து வச்சுக்கிட்டால் போதும். இதில் செய்யக்கூடிய ரசமணிகள் நமக்கு நினைத்த காரியத்தை வந்து சித்தியாக்கி கொடுக்கும், சகல வசியங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த முறைப்படி தான் சித்தர்கள் வந்து ரசத்தை எடுத்தாங்க. இப்படி எடுக்கக்கூடிய ரசம் தான் நமக்கு வந்து உபயோகப்படும். இதில் எந்த ஒரு கசடோ எந்த ஒரு தோஷமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து இயற்கையாக கடையில் இருந்த லிங்கம் கிடையாது. இது இயற்கையாக உருவாகக்கூடிய பாறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த லிங்கம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரசம் நமக்கு தனியாக பிரிஞ்சிருக்கு.
இப்போ ரசத்தை நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அந்த ரசத்தை எடுத்த ரசத்தை ஒரு துணியில் வச்சு அதை ஃபில்டர் பண்ணோம், அதாவது வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா சுத்தமான ரசம் நமக்கு கிடச்சிரும். அதில் இருந்த தூசி அந்த சாம்பல் எல்லாமே நமக்கு போயிட்டு வெறும் பாதரசம் மட்டும் கிடைக்கும். இப்போ அந்த பாதரசத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு பார்த்தாங்க. இதுதான் வந்து ஒரிஜினல் பாதரசம், இதுதான் வந்து லிங்கரசம், உயர்ந்த ரசம். இதில் தான் உங்களுக்கு மணி கட்டி கொடுக்குறோம். இந்த மணி வந்து உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிச்சு கொடுப்போம் உங்களுக்கு. இதுவே கடையில் வாங்கின ரசமாக அப்படி இருந்தாக்கா இப்படி நம்ம கையால் தேய்ச்சிட்டு நம்ம கையை பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கருப்பாக வரும், அதில் கசடுகளும் தோஷங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ரசம் அது. இதுதான் வந்து சித்தர்கள் சொன்ன லிங்க ரசம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கசடோ எந்த ஒரு தோஷமோ எதுவுமே இல்லை. ரசத்தை பார்க்கும்போதே தெரியும் துளி கருப்பு நம்ம கையில் வராது, அந்தளவுக்கு வந்து தூய்மையான ரசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு தெளிவாக பளிச்சுன்னு இருக்குன்றதை பார்த்துங்க. நான் வீடியோ எடுக்கிற அந்த இது கூட அப்படியே தெரியுது பாருங்க. இல்லை இப்போ இந்த ரசத்தை நம்ம சித்தர்கள் சொன்ன முறைப்படி விராலி இலைச்சாரும் துருசு சுண்ணம் பச்சும் இதில் வந்து நம்ம மணி கட்டணும் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும், முக்காலத்தையும் நமக்கு உணரக்கூடிய மணி கிடைக்கும். அந்த மணி எப்படி செய்கிறதுன்றது அடுத்த இதில் பார்ப்போம்.